வாடா தைரியம் தான் வாடா வாடா பரமானந்தம் 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 குருஜிக்கு அடுத்த ஸ்தானத்துல எங்களுக்கு எல்லாமே ராஜமாதா பிரேமகுமாரி தான். சாமி பலாப்பழ வியாபாரம் பண்ண போறோம் சாமி, இந்த பலாப்பழத்தையும் உங்க வாயிலிருந்து எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. வாயில நல்லா வந்துடும் சாமி, வாயிலிருந்து எது வந்தாலும் நல்லதா தானங்க வரும். சாமி வாயில போட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க சாமி. பலாப்பழம் கொண்டு வந்துருக்கான்ல, அவனுடைய பலவான பழத்துல பழமும் அடிச்சு பக்குவமா அனுப்பிச்சு சாமி. சாமி எல்லாரும் வாயில விட்டு எடுத்து என்ன ப்ரமோஷனா பண்ணி கொடுத்துட்டா போச்சு. அரெஸ்ட் வரண்ட் இது இந்த கேஸுக்கு. உங்க ஆசிரமத்துல 5 மண்டவடுகளை கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லா தேடி பாருங்க. 6 மண்டவடுகள் அவர் அதிர்ச்சி அடையலங்கிறது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. கௌபீனம்னா கோமனையா? எங்கோ மனம் பறக்குது. அவர் தான் என் சாமி. அவர் காலடி தான் சமாதியின் சரணாகதியா இருந்த எனக்கு, எனக்கே எப்படின்னா அவருக்கு சகலமுமா இருந்த ராஜமாதாவுக்கு. இது என்னது? எல்லாமே நயவஞ்சகமா இருக்கு. பக்திமான்களே, ஜெயில் என்பது இந்த பரந்த பூமியில் நடுவில் ஒரு தடுப்பு சுவர், அதில் மத்திய சிறைச்சாலை என்று ஒரு போர்டு. அதை அங்கு மாட்டி விடுவதால் சுவருக்கு இந்த பக்கம் சொர்க்கமாகவும் அந்த பக்கம் நரகமாகவும் மாறிவிடுமா என்ன? இந்த பரமானந்த பாதம் படுமிடமெல்லாம் சொர்க்கம். மங்களம் உண்டாகட்டும். நான் உங்களாலதான் சாமி உண்டா இருக்கேன். கவச குறைவு. நான் வர்ற வரைக்கும் அந்த புதையலை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். கலவாட நினைச்சீங்கன்னா நீதான் 7வது மண்டபம்.